டாக்ஸ் ஆஃப் சினிமா வந்து டெய்லி பிக் பாஸ் எபிசோடோட ரிவ்யூ பண்ணுறாங்க. நம்ம டொமினிக் பையன் தான் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டகரமாக தான் இருக்கும் அவன் பேசுறது கேட்கறதுக்கு, ஆனாலும் பாருங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. தூய கல்ச்சக்கு எண்ணெய்க்கு மீஹா ஆயில். மை டியர் மக்கள், இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, 45வது நாளுக்கான அன்சீன், பார்க்கத்தவறிய காட்சிகள், பிக்பாஸ் நம்மகிட்ட காட்டத்தவறிய காட்சிகள் தான் அந்த அன்சீனில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த அன்சீன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, நேற்று காலையில் பாலாவை எழுப்பும்போது ஒரு வித கோவப்பட மாட்டார், பட் வந்து லைட்டாக டெம்பரைட்டி இறங்கிட்டு வரல, அப்படிலாம் போய் பண்ண முடியாது, கீப் சீல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாலா வந்து எழுப்பும்போது எதுக்கு இவ்வளோ கோவப்படுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமோ, அதுக்கப்புறம் ராசி பலன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து அர்ச்சனை வந்து லைட்டாக பாலாவை டேமேஜ் பண்ணியிருப்பாங்க. தூங்கும்போது பாலாவை எழுப்பணும், அசியசியமாக கேள்வி கேட்பான் அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து இந்த ரெண்டு விஷயத்துக்கும் நடுப்பட்ட ஒரு உண்மை என்ன அப்படின்னா, பாலா வந்து ஆல்ரெடி அவர் வந்து தூக்கத்துலேருந்து எழுப்புறதுக்கு முன்னாடி ஒரு தடவை எந்திரிச்சு பிக் பாஸ் வீட்டில் எந்திரிச்சு போயிட்டு வெளியில் போய் திரும்ப வந்திருக்காரு கொஞ்ச நேரம் கழிச்சு. ஸோ அந்த டைமில் தான் அவர் ரொம்ப நேரம் தூங்கிட்டாரு. ஸோ இது பிக் பாஸ் 45வது நாளுக்கான அன்சீன் ஓப்பனில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிதா வந்து ஒரு டாஸ்க் படிக்கிறாங்க இல்லையா, இந்த வீட்டில் வந்து எல்லாரும் மணிக்கூண்டு அப்படிங்கிற ஒரு டாஸ்க் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நேரமும் காலமும் எப்பயுமே இருக்கும், பட் கெட்ட காலமும் வரும், கெட்ட நேரமும் வரும், அந்த கெட்ட நேரத்தில் பேய்கள்லாம் வரும் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. அந்த பிக் பாஸ் வீட்டோட பேய்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்யா பாண்டியன் அழகான பேய் அப்படின்னு அவங்க ஒருத்தவங்க, அதுக்கப்புறம் வந்து கேப்ரியாலா குட்டி அழகான பேய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியோ அப்படிங்கிற ஒருத்தவங்க, இவங்க மூணு பேர் வந்து பேயா வந்து பயமுறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க. ஸோ வந்து ஸ்டார்டிங்கே பேய்க்கு வந்து காஸ்டியூம் மாற்றுறது, அவங்க வந்து பேய் ட்ரெஸ்ஸை போடுவாங்க, ரம்யா பாண்டியன், கேபி, ரியோ, இவங்க மூணு பேரும் போடும்போது அனிதா வந்து அந்த இடத்துல திட்டுவாங்க. அனிதா கொஞ்சம் கூட அறிவில்ல, யார் போய் எடுத்துகிட்டு வந்தா அப்படின்னு, ஒருவேளை வந்து அந்த லெட்டரை யார் எடுத்துகிட்டு வந்தா அப்படின்னு சொல்லி ரியோ கேட்குறாரு போல. அனிதா தான் எடுத்துகிட்டு வந்தா அப்படிங்கிறப்ப, ஏன் அவன் பைத்தியகாரி மாதிரி பண்ணுறான், எனக்கு அவன் மேலே ரொம்ப கோவம் வருதுன்றாரு. இது வந்து ஒரு வேளை வந்து அந்த காஸ்டியூம் அந்த ட்ரெஸ்ஸே எடுத்துகிட்டு வந்த காசு சொல்கிறாரா, இல்லை லெட்டர் எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் முன்னாடி படிச்சிட்டாங்க, ஸோ இனிமேல் நம்ம பேயை போய் யாரை பயமுறுத்துறது அப்படிங்கிற ஒரு கோவத்தில் சொல்கிறாரா தெரியல. பட் அனிதா மேலே அந்த இடத்துல அவர் காண்டா வர்றாரு. காண்டானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிறாங்க. மாற்றும்போது சின்ன ஃபன் எலமெண்ட்டை நடக்குது. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன அந்த பேய் கண்ணாடி போட்டிருக்கே அப்படி சொல்லி ரம்யா பாண்டினா ரியோ கிண்டல் பண்ணுறாரு. சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அந்த சிரிப்பு போகப்போ கேபி பயங்கரமாக சிரிக்கிறாங்க. கேபி சிரிக்கிற பார்த்து ரம்யா பாண்டியன்னு சிரிப்பு வந்துருச்சு. இப்படியே சிரிச்சுட்டே இருக்கும்போது ரியோ, ஐயையே அவங்ககிட்ட தெரியாமல் ஒரு காமெடியை சொல்லிட்டோம் போல, இவ்வளோ நேரம் சிரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி, போது ரம்யா போது ரம்யான்னு கேட்குறாரு. பட் இருந்தாலும் ரம்யா பாண்டியன் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க சிரிச்சு முடிக்கிறவங்களை ஒரு டீம் அவங்களோட டாஸ்க்கை முடிச்சுட்டு அடுத்த டீம் வந்துருச்சு. அந்த அடுத்த டீம் தான் ஷனம், அனிதா, நிஷா. இவங்க வரும்போது தானே ரியோ போய் பயமுறுத்துவாங்க. இவங்க பயமுறுத்தும் போது தான் நிஷாவும் அந்த அழுகிற மாதிரியான ஒரு சீன்லாம் போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இவங்களோட பேயோட விஷயம் முடிஞ்சிடும், உள்ள போய் சோமெல்லாம் வந்து பயமுறுத்துவாங்க, சோமம் வந்து தெரிச்சிருவாப்பில். இது மாதிரி ஒரு விஷயங்கள் ஃபஸ்ட்டு கட்டில் முடிஞ்சுது. அடுத்த அன்சீன் கட்டை எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் பிக் பாஸ் வீட்டில் தான், பிக் பாஸ் வீட்டெலாம் ஓப்பனாக நமக்கும் தெரியும், சாரிங்க, அது என்ன அப்படின்னா ஸ்கிரிப்டை தாண்டி போகிறோம்ல, அதனால தான் பாலா வந்து திடீர்னு எந்திரிச்சு வர்றாரு பிக் பாஸ் வீட்டில். வரும்போது பிக் பாஸ் இன்னைக்கு காலை சீக்கிரம் எழுப்பாதீங்க அப்படின்ட்டு வர்றாரு. பாலா வந்து உள்ளே ஏதோ ஒரு குடச்சல் ஆயிடுச்சு, ஏதோ கோவமாக இருக்காப்பில் அப்படின்னு. ஆனால் காஸ்டியூமை பார்த்தா பாலா வந்து தூங்கிட்டு இருக்கும் போது வந்த ஒரு காஸ்டியூமாக தான் இருக்கும். ஸோ அந்த காஸ்டியூமில் அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு பார்த்தா, அவர் நேரம் அங்கே நடந்து பொட்டி கடைக்கு போவார். பொட்டி கடைனா இதுன்னு உங்களுக்கே தெரியும், சுரேஷ் தாத்தா ஓடுற பொட்டி கடை, சுச்சித்ரா உட்காந்து சீக்ரெட் பேசுகிற பொட்டி கடை, அந்த பொட்டி கடைக்கு பாலா போவார். போகும்போது என்ன பண்ணுவார்னா, சும்மா போக மாட்டார், அறந்தா நிஷாட்ட போய் நிற்பார். அறந்தா நிஷா இங்கே வா, என்ன நீ நிற்கிற அப்படி இல்லை அப்படி சொல்லும், மண்டையில் ஒரு எத்தி ஏற்றுவாங்க. இதனால பாலா என்ன பண்ணுவார், லைட்டாக மிடிலாக வந்து ஒரு காமான டென்ஷன் ஆவார். டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணுவார்னா, அந்த நொடிமுள்ளுன்னு சொல்லிட்டு ஒரு கல் இருக்குல்ல, அந்த கல்லை தூக்கி இன்னொரு கல் மேலே வச்சுன்னு போயிடுவார். சிவானியெல்லாம் வந்து சிரிச்சுனே இருப்பாங்க, அதான் இனிஷாக்கா அது உங்களுக்கு தேவையா அப்படின்னு. உடனே பாலா சொல்லுவாப்பில், நீங்கள் ரொம்ப பேசுறீங்க, இந்த கல்லெல்லாம் நான் எடுத்து வைக்க மாட்டேன், நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு கல்லை தூக்கி வச்சுட்டு பொட்டி கடையை போயிடுவார் பாலா. அறந்தா இனிஷாக்கா டே வாடா அப்படி பண்ணுற மங்குடி அமைச்சரே, வாடா கிராதா அப்படின்னு சொல்லி கத்தினே இருப்பாங்க. நீங்கள் என்ன தான் கத்துனாலும் நான் வரமாட்டேன்னு சொல்லி பாலா ஒரு பக்கம் கல்லை தூக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. அதை சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, பாலா அது மாதிரி கள்ள தூக்கி வச்சுட்டு போகாது, இது வந்து டாஸ்க்கு வந்து அஃபென்ஸு, ஸோ இதனால எதனா ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி, பாலா எது பண்ணாலுமே அதில் அஃபென்ஸ் வரும் அஃபென்ஸ் வரும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாலாவும் போயிட்டு பெட்டி கடையில் நிம்மதியாக அந்த சேல்ஸ் வியாபாரத்தெல்லாம் பார்த்துன்னு வருவார். வரும்போது வந்து சிவானி, நான் அந்த கல்லை தூக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, பட் என்னால் அந்த கல்லை தூக்க முடியலை அப்படின்னுவாங்க. ஸோ சரின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து நம்ம பாலா கள்ள தூக்கி வைப்பார். அப்போ வந்து நிஷா வந்து பிக் பாஸ்ட்டு சொல்லுவாங்க, பிக் பாஸ் இவனுக்கு ஒரு ஜிம்மை வச்சு விடுங்க, பிக் பாஸ் இவன் எதை பார்த்தாலும் தூக்குறான், எதை பார்த்தாலும் கல்லு மாதிரி இருக்குது பிக் பாஸ் அப்படின்னு. உடனே எங்கே வருவான் பாலா, வருவார் வந்துட்டு, ஆமாம் நீ என்னை எப்படி அடித்த அப்படின்னே தெரியாமல் ஸ்டாண்டர்ட் செல்லக்குட்டி அந்த கல்லை எடுத்து வைடா, ஏன்னா ஓவராக பேசுகிற நீ, இல்லை இருந்தெல்லாம் பேச மாட்டேன் செல்லக்குட்டி அப்படின்னு சொன்னோன்னே பாலா கள்ள தூக்கி வச்சுறாரு. கள்ள தூக்கி வச்சுட்டு என்ன பண்ணுறாருனா, அறந்தா நிஷாவை அப்படியே குண்டு கட்டா தூயினுமே அங்கிட்டு விட்டுறாரு. உடனே ஏன்டா அப்படி பண்ணுற, எல்லாத்தையும் ஏன்டா தூக்கினேங்கிற பிக் பாஸ், இவன் பார்க்குறதெல்லாம் கல் கல்லுன்னு நினச்சி தூக்கிட்டு இருக்கான் பிக் பாஸ், அதனால தான் என்னை பார்த்து கல் மாதிரி இருக்கேன், குண்டு கட்டா தூக்கி கொண்டே அங்கிட்டு போட்டான் பிக் பாஸ் அப்படி சொல்லி பாலாஜியை கலாய்ச்சிட்டே இருக்கிறாங்க. பாலாஜி அதுக்கப்புறம் ஒரு செருப்பு, அறந்தா நிஷாக்காவோட ஒரு செருப்பு மிஸ் ஆகுது, அந்த செருப்பையும் தூக்கிட்டு போகிறாரு. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, அந்த செருப்பு வந்து த்ரோ பண்ணிடுறேன் வெளியில், நீங்கள் ஓவராக பேசிட்டு இருந்தீங்கன்னா தூக்கி உங்களே
த்ரோ பண்ணிடுவேன் டைரக்ட் எவிக்ஷன் தான் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுவார். ஸோ பாலா ரொம்ப சில்லா, அதாவது இது வந்து ரொம்ப ஃபன்னாக இதை பார்க்கும்போது நமக்கே ஃபன்னாக சிரிப்பு வர மாதிரி தான் ஒரு விஷயமா போயிட்டு இருந்தது. அட் த எண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு அர்த்தம், நீ என் தம்பியே இல்லடா, நீ எனக்கு எதிரி தெரியுமா உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாலாம் அதுக்கப்புறம் உள்ளே போயிடறாரு. உள்ளே போனதுக்கப்புறம் பிக் பாஸ் வீட்டில் அடுத்த நாள் காலையில் விடியுது, தண்ணி பிடிக்கிறாங்க, பாட்டு போடுறாங்க, வட்டக்கரு வாட் அதுக்கு டான்ஸ்லாம் ஆடுறாங்க. இப்படி டான்ஸ்லாம் ஆடிட்டு அடுத்த நாள் விடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப ஒரு விஷயம் நடக்குது. கிச்சனில் வந்து பாலா எல்லாருக்கிட்ட என்ன சொல்கிறாருனா, இன்னைக்கு யாரும் சரியாக தூங்கலை, அதனால் எல்லாரும் டெம்பராகவும் எல்லாரும் இரிட்டேட் ஆகும், அந்த இரிட்டேஷனை ரொம்ப காமாக எல்லாரும் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்றாங்க. என்ன இரிட்டேஷன், என்ன டெம்பர், ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லி அர்ச்சனா கேட்பாங்க. இல்லை, நம்ம யாருமே நீ சரியாக தூங்கலை, நம்ம சரியாக தூங்காதனால ஒரு ஒரு விஷயம் மற்றவங்க பண்ணுற நமக்கு இரிட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த இரிட்டேஷன் எடுத்து நம்ம யாரும் டென்ஷன் ஆகி இந்த வீட்டை வந்து வேறு மாதிரி கொண்டு போயிடக்கூடாது, அதனால் எல்லாத்தையும் சில்லாக காமாக கூலாக ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது உள்ளேருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும், அதை யாருப்பா சொல்கிறா, நீ சொல்கிறியா அப்படின்னு. நான் தான் சொல்கிறேன், நானே டென்ஷன் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாலா சொல்வார். ஸோ பாலா மெச்சூர்டாக ஒரு சில விஷயத்தை இந்த டாஸ்கில் அவர் யோசிச்சிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்தது. இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு என்ன சொல்லணும், அப்படி உங்களுக்கு இரிட்டேட்டாக யார் மேலே கோவம் வந்துச்சு அப்படின்னா, இந்த பாருங்க நிற்கிறான் கேப்டன், இவனை கூப்பிட்டு தனியாக திட்டுங்க அப்படின்னு உடனே ஆஜித் சொல்லுவாப்பில், ஏயா எனக்கே நேற்று இரிட்டேட் ஆனிச்சு, எல்லாருக்கும் பிரச்சனைனா கேப்டன்ட்ட வரீங்க, அது கேப்டனுக்கே ஒரு பிரச்சனை, நான் கே போவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆஜித் சொல்லுவாப்பில். உடனே சம்யுக்தா அப்படி ஆஜித்தை கூப்பிட்டு தனியாக திட்டலாமா, ஆஜித் இங்கேவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. உடனே ஆஜித் சொல்லுவார், நீங்கள் என்னை திட்டுங்க, இருந்தால் நானும் திரும்ப திட்டுவேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கிச்சனில். இந்த கிச்சனில் இவங்களாம் ஃபன் பண்ணிட்டு இருக்கும், அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவானி ஷாராட்டோ அண்ட் கன்சல்டிங் சர்வீஸ் ஆஃப் பிக் பாஸ் சென்னை பூந்தமல்லி தமிழ்நாடு இந்தியா அப்படிங்கிற மாதிரி புதுசாக ஒரு சர்வீஸ் இருக்கும். பிக் பாஸ் வந்து ஷேர் ஆட்டோ கொடுத்துட்டார்ல, இங்கேருந்து வீட்டுக்குள்ளே எங்கே போனாலும் நீ ஷேர் ஆட்டோ தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துக்கிறாரு. அந்த ஷேர் ஆட்டோ ஆட்டோவாக பார்க்குறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த 90 கிட்ஸ் எல்லாம் வந்துருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டோ வந்து சிவானி ஓட்டுறாங்க. சிவானி பின்னாடி கேபியும் நம்ம ரம்யா பாண்டியன் ஏறி வந்து சவாரி வராங்க. வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ரியோ சொல்கிறாரு, நீ போயிட்டு திரும்ப வந்து நீ பிக்கப் பண்ணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இந்த மியூசிக்லாம் போட்டு வரான், பீ பீப் அப்படி சொல்கிறது மியூசிக்லாம் போட்டு டு 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 அப்படி சொல்லிட்டு அப்படிலாம் வராங்க. சிவானி ஓட்டுன்னு வராங்க. ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஆட்டோலாம் சூப்பராக ஓட்டுறாங்க, அதே மாதிரி ட்ரெஸ்ஸும் பார்த்தா ஆட்டோ மாதிரி தான் இருந்தது அந்த மஞ்சள் ட்ரெஸ்ஸில் பார்க்கும்போது. ஸோ அவங்க ஆட்டோ ஓட்டுன்னு வராங்க சிவானி ஷேர் ஆட்டோ சர்வீஸ். அதுக்கப்புறம் திரும்ப ரியோ கிட்ட போகிறாங்க. இது மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வீட்டில் நாய் குலைத்து நான் முதல் முறையாக பார்த்துக்கிட்டு இந்த சீசன் போகிற, ஏன்னா வந்து இப்படி தான் சோம் தூங்கி இருக்குமா, சோம் நீங்கள் கனவு ஆளுனது போதும், நிஜத்தில் ஆளுங்க அப்படி சொல்லுவார். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, பிக் பாஸ் வந்து ஜித்தன் ரமேஷ் ஒரு பக்கம் அசந்து உறங்கி விடுவார், இன்னொரு பக்கம் ரியோ அசந்து உறங்கி விடுவார். டக்குன்னு பிக் பாஸ் வந்து நாயை குலைக்கி விட்றாரு. நாயை குலைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே ரமேஷ் வந்து எடுத்துகிட்டு அப்படியே அப்படி பார்த்துட்டு, ஏ நான் தூங்கலப்பா, நான் சும்மா கண்ணில் வச்சு யோகா பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு உடனே ரியோ சொல்லுவார், நான் தூங்கினேன், எனக்கு அதான் பிக் பாஸ் நாயை குறைக்க விட்டார் அப்படின்னு. அப்போ வந்து இந்த பக்கம் இருக்கவங்களாம் சிரிப்பாங்க, ஏ ரமேஷ் அப்படின்னு. உடனே ரமேஷ், ஏ நான் தூங்கலையே, நான் சும்மா கண்ணை மூடி தியானம் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த எண்டு இவங்க வந்து இந்த கிளாக் எல்லாம் நம்பர் எண்ணிட்டு இருப்பாங்க, 1 2 3 4 அப்படி சொல்லி அந்த சம்யுக்தான் எல்லாம் எண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம சனம் வந்து ஒரு பக்கம் இப்படிலாம் டான்ஸ் ஆட்டிருப்பாங்க, இந்த மூமெண்ட்லாம் இப்படி இப்படி மூமெண்ட் போட்டிருப்பாங்க. அப்போ வந்து கேபியும் ஆஜித்தும் வந்து இதை கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் எதை வேணால் தாங்கிப்பேன் ராஜு, ஆனால் இந்த சனம் போடுற இந்த ஸ்டெப்பை மட்டும் என்னால் தாங்க முடியல, என்னடா ஸ்டெப்பு இது அப்படி சொல்லி அவங்க டான்ஸ் இல்லை. ஸோ அவங்க டான்ஸை கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. அதையும் பொருட்படுத்தாமல் சனம் வந்து சாவு குத்தெல்லாம் போட்டுன்னு தான் இருப்பாங்க. இப்படியா பிக் பாஸ் வீடு வந்து கலகலப்புக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே இல்லாமல் எந்த ஒரு முகசொழிப்பும் இல்லாமல் தான் முடிஞ்சுது. வீட்டில் எந்த ஒரு பிரச்சனை வரல அப்படிங்கிறது நேற்று எபிசோட் ரிவ்யூ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனையை பிக் பாஸ் இதுக்குள்ளே ஹைட் பண்ணி வச்சிருப்பாரம் பார்த்தா, பாலாவை பற்றி நிறைய விஷயங்கள் இதில் தான் வந்து வச்சிருந்தாரு. பாலா வந்து எவ்வளோ காமாக எவ்வளோ கூலாக வீட்டில் இருக்கவங்களை எடுத்து சொல்கிறாரு, இந்த ஒரு டாஸ்க்கை எவ்வளோ கூலாக எடுத்துன்னு போனார். அப்புறம் சிவானி இவங்களுக்குள்ள இருக்க அந்த சைல்ட்னஸ் இது மாதிரி விஷயங்கள்லாம், இவங்களாம் சைல்டு தான் வச்சுக்கோங்களேன், இந்த சைல்ட்னஸ் இது மாதிரியான விஷயங்கள்லாம் பிக் பாஸ் நம்ம கிட்டே காட்டினது இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. சித்தன் ரமேஷ் ஷேரோட்டாக்கு என்ன 100 ரூபாய் கேட்குறேன், இங்கேருந்து இங்கே வரதுக்கு 100 ரூபாயா அப்படி அந்த மாதிரியான வேற பேசுகிற விஷயம் இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சனம் வந்து நிறைய விஷயத்தை வந்து டேக் இட் ஈஸி பாலிசி அப்படின்னு எடுத்தது இது மாதிரியான விஷயங்கள் ஹாப்பியாக இருந்தாலும், சுசித்ராவை திரும்ப திரும்ப கடுப்பாகிறது அது எபிசோடோட கலந்தானே ஒரு அன்சீன். ஸோ இப்படியாக நிறைய விஷயங்களோட தான் இன்றைக்கி அன்சீன் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நீ ப்ரொமோஷனாக வந்திருக்கும், நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அந்த ப்ரொமோஷன் வந்து ஏதோ ஒரு டீம் லக்ஸுரி பட்ஜெட் வந்து கேன்சல் ஆகிருக்கு, ஒரே ஒரு டீமுக்கான மதிப்பெண் மட்டும் காலியாகிருக்கு. அந்த டீம் என்ன, அதனால உள்ள என்னென்ன இம்பாக்ட் வருது அப்படிங்கிறத இன்னும் எபிசோடில் பார்ப்போம். உங்களுக்கு அந்த 3 ப்ரொமோவை பற்றின எதனா சந்தேகங்கள்லாம் இருந்தால் இன்றைக்கி லைவில் வந்து கண்டிப்பாக கேளுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் டாமினிக். தூய கல்ச்சர்க்கு என்னைக்கு மீஹா ஆயில்.